ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர் டுடே இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ரெண்டு இம்பார்ட்டண்ட் அப்டேட்ஸ் வந்து பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட் அப்டேட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த இறுதி ஆண்டு மாணவர்களுக்கான இறுதி செமஸ்டர் தீர்வுக்கான தீர்ப்புகள் வந்து நாளை வந்து வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒரு அப்டேட் வந்திருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா லா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அதாவது புதுச்சேரியில் இருக்கிற லா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து எக்ஸாமினேஷன் டைம் டேபிள் வந்து வெளியாகிருக்கு எக்ஸாமினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் பதினாலாம் தேதி வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இதை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த இறுதி செமஸ்டருக்கான ஃபைனல் ஜட்மெண்ட் வந்து எப்போ வரும் அப்படின்னு சொல்லி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருந்தோம் அதுக்கு மாணவர் தரப்புல வாதாரண ஸ்ரீவைட்வா ஸ்டார் வந்து என்ன சொல்லியிருந்தாருனா இந்த கோர்ட்டுக்கான ஃபைனல் ஜட்மெண்ட் வந்து ஒன்று மண்டே இல்லை டியூஸ்டே அதாவது டுவெண்ட்டி ஃபோர் இல்லை டுவெண்ட்டி ஃபிஃப்த் வந்துடும் அப்படின்னாங்க ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக வந்து நியூ வந்து ஒரு இந்தியா டுடேங்கிற ஒரு பப்ளிகேஷன் ஜேர்னலிசமில் வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் டுவெண்ட்டி த்ரீ இன்றைக்கி வெளியானது தான் ஸோ அதில் வந்து பார்த்திங்கனா டுமாரோ வந்து பார்த்திங்கன்னா ஜட்மெண்ட் வரத்துக்கு வந்து வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி வெளியாக இருக்கு ஸோ அதை தான் வந்து இந்த வீடியோவில் பார்க்குறோம் பாருங்கள் த சுப்ரீம் கோர்ட் வில் மோஸ்ட் லைக்லி அனௌன்ஸ் த வெர்டிக் ரிகார்டிங் த யூஜிசி கைட்லைன்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி பை டுமாரோ

ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா மாணவர்கள் தரப்பில் என்ன வக்கீல் சார் என்ன சொன்னார்னா அவருடைய ரிட்டன் சப்மிஷன் வந்து நான் சப்மிட் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க யூஜிசி வந்து சப்மிட் பண்ணாங்களான்னு சொல்லி என்ன எந்த ஒரு தகவலும் வரல ஆனால் மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா சப்மிட் பண்ணிட்டதாக தான் சொல்கிறாங்க அதனால வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு வந்து கோர்ட் ஜட்மெண்ட் வந்து வரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க த சுப்ரீம் கோர்ட் ஹேட் கிவன் எ பீரியட் ஆஃப் த்ரீ டேஸ் ஆஃப் ஆல் த ப்ராக்டிஸ் டு அசம்பிள் த நோட்ஸ் அண்டு சப்மிட் த ஃபைனல் ஆர்குமெண்ட்ஸ் த அபிக்ஸ் கோர்ட் வில் மோ லைக்லி அனௌன்ஸ் த ஃபைனல் வெர்டிக் டுமாரோ அதாவது ஆகஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் வந்து நாளைக்கு தான் வரதா வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டிகல் வந்து இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம் இந்த ஆர்டிக்கலோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் நீங்கள் வேணாலும் இப்போ செக் பண்ணி பாருங்கள் ஸோ அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா புதுச்சேரியில் வந்து லா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் சட்டக்கல்லூரி மாணவர்களுக்கு வந்து தேர்வுகள் வந்து அறிவிச்சிருக்காங்க எப்போன்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் பதினாலருந்து அக்டோபர் வரையிலும் நடத்துகிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அந்த அப்டேட்டையும் பார்த்துடலாம் வாங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் சட்டக்கல்லூரி மாணவர்களுக்கு பருவ தேர்வுகள் அட்டவணை வெளியீடு இன்னைக்கு வெளியான செய்தி தான் இது பார்த்துக்கோங்க தினமலரில் புதுச்சேரி சட்டக்கல்லூரி மாணவர்களுக்கு பருவத் தேர்வுகள் வரும் பதினேழாம் தேதி துவங்குகிறது இது குறித்து புதுச்சேரி பல்கலைக்கழக உதவியாளர் பதிவாளர் வெங்கடேஸ்வரன் பல்கலைக்கழக இணைப்பு சட்டக்கல்லூரி முதல்வர்களுக்கு அனுப்பியுள்ள சுற்றறிக்கை மூன்றாண்டு மற்றும் ஐந்தாம் ஆண்டு சட்டப்படிப்பு மற்றும் பிரெஞ்சு முதுநிலை பட்டயப்படிப்பு ஆகிய சட்டப்படிப்புகளுக்கு பருவத் தேர்வுகள் வரும் செப்டம்பர் மாதம் நடைபெற உள்ளது புதுச்சேரி தேர்வு மையங்களாக காலப்பட்டு அம்பேத்கர் அரசு சட்டக்கல்லூரியும் அந்தமான் இல் தேர்வு மையங்களாக அங்குள்ள சட்டக்கல்லூரிகளும் செயல்படும் அந்தந்த கல்லூரி முதல்வர்கள் தலைமை கண்காணிப்பாளராக செயல்படுவர் தேர்வுக்கான ஆன்லைன் பதிவு வரும் இருபத்தி ஏழாம் தேதி முதல் செப்டம்பர் எட்டாம் தேதி வரை நடைபெறும் ஸோ தேர்வுக்கு வந்து அப்ளை பண்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழாம் தேதி முதல் செப்டம்பர் எட்டாம் தேதி வரை நடைபெறும் சொல்லிருக்காங்க தேர்வு கட்டணத்தை வந்து செப்டம்பர் ஒன்பதாம் தேதிக்குள் செலுத்த வேண்டும் செப்டம்பர் ஒன்பதாம் தேதிக்குள் ஆல் டிக்கெட் வழங்கப்படும் அக மதிப்பீடு மதிப்பெணுக்கான பதிவு செப்டம்பர் ஒன்பதாம் தேதி தொடங்கி பதினோராம் மதிப்பு இன்டர்னல் மார்க் சப்மிஷன் செமஸ்டர் தேர்வு செப்டம்பர் பதினாலில் தொடங்கி அக்டோபர் பதிமூணாம் தேதி நிறைவடையும் மாணவர்கள் முறையாக விண்ணப்பத்தினை பூர்த்தி செய்து கையொப்பமிட்டு கல்லூரி நிர்ணயித்துள்ள கட்டணத்துடன் அளிக்க வேண்டும் இது கல்லூரி முதல்வரால் விட்டது சமர்ப்பிக்க வேண்டும் இவ்வாறு அதில் வந்து கூறியிருக்காங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா புதுச்சேரியில் வந்து சட்டக்கல்லூரி மாணவர்களுக்கு வந்து தேர்வுகள் வந்து செப்டம்பர் பதினாலாம் தேதியிலேருந்து அதோடய வெப்சைட் வேணால் கொடுக்குற போய் பாருங்கள் டைம் டேபிள் வந்து வெளியிட்டாங்க ஸோ இங்கே வந்து இப்போ என்ன நடக்கப்போது அப்படின்னு தெரியல நம்ம தமிழகத்தில் சோ பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு வேறு ஏதாவது அப்டேட் தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக அந்த அப்டேட் பண்ணுறேன் வீடியோ பிடிச்சிட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது மாணவநாசி யூடியூப் சேனல் தேங்க்ஸ் வாட்சிங் ஃபார் வீடியோ